ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வரவங்க மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயத்த நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க இல்ல இல்லீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியா சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி உங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணீங்கன்னா இகே ஒய்சி சேம் டேல உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம் சப்போஸ் அந்த கம்பெனியை பத்திர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும் நியர் பை பிரான்ச்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான ஆர்எம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நீங்க ப்ரோக்கரேஜ் அதுக்கப்புறமா லீவரேஜ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் செக் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கு புதுசாக ஏராளமானவங்க வராங்க டைரெக்டாக ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பார்த்து ஓகே இது ரொம்ப ரிஸ்க்கு இதெல்லாம் நம்மளால உட்காந்து ஃபாலோ பண்ண முடியாது அதை அதை பற்றி சரியாக தெரியாதவங்க டைரெக்டாக ஓகே மியூச்சுவல் ஃபண்டு சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வராங்க ஸோ அப்படி வரவங்க எந்த மாதிரியான ஃபண்டில் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும் ஸோ புதிதாக வெளியிடப்படும் ஃபண்டில் முதலீடு செய்வது மலிவாக இருக்கும் அதிக யூனிட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நமக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் சொல்றதை கேட்டு அதிக யூனிட் கிடைக்கிறது கிடைக்கிற மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ புதுசா வர மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு யூனிட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு யூனிட் அதிகமா கிடைக்கும் ஆனா அது லாபகரமா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி வாங்கணும் அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ இதை பத்தி நிறைய பேரு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுக்கு பதில் சொல்லிருக்காங்க ஸோ என்னன்னா பலருக்கும் வந்து எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸாம்பிள் பத்தாயிரம் ரூபாய் வந்து முதலீடு செய்றாங்க ஒரு புதிய வெளியிடும் போது அதோட யூனிட் மதிப்பு பத்து ரூபாய் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏற்கனவே உள்ள ஃபண்டில் அதன் என்ஏவி வந்து இருபதுக்கு உயர்ந்திருந்தால் அப்ப அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு யூனிட் தான் கிடைக்கும் சோ ஏற்கனவே இருக்கும் ஃபண்டுகளில் குறைவான யூனிட்களே கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால விவரம் தெரியாத பலரும் வந்து புதிய முதலீட்டாளர்கள் என் எஃப் ஓவில் முதலீட்டை செய்றாங்க முதலீடு எந்த அளவுக்கு பெருகி வளர்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் தான் லாபம் இருக்கும் சோ புதிய ஃபண்டு வெளியீட்டின் போது ஏஜென்ட்டுகளுக்கு அதிக கமிஷன் கொடுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால ஏஜென்ட் எல்லாமே வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது புதுசா வர ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதான் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாம கண்டிப்பா யோசிக்கணும் புதுசா வர ஃபண்டு இருபது ரூபாய்க்கு போகுமா எந்த அளவுக்கு அதுல குரோ இருக்கும் இல்ல இந்த இருபது ரூபாய்க்கு க்ரோ ஆன ஃபண்ட் இன்னும் குரோ போகுமா அப்படிங்கறத யோசிச்சு நாம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப இன்னும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கிற மாதிரி அடுத்தது புதிய தீம் அதாவது புதிய கருத்து அடிப்படையில் ஃபண்டுகள் வரும்போது என் எஃப்ஓவில் முதலீடு செய்தால் தவறில்லை ஆனால் முக்கியமான விஷயம் புதிய ஃபண்டுகள் எப்படி வருமானம் கொடுக்கும் என்பதற்கு ஆதாரம் உத்தரவாதம் எதுவுமே கிடையாது அதாவது அவற்றுக்கு கடந்த கால வரலாறு இருக்காது அதில் அதிக வருமானம் கிடைக்குமா என்பதற்கு உத்தரவாதம் இல்லை ஸோ புதிய முதலீட்டாளர்கள் கவனம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டில் யூனிட்களின் எண்ணிக்கை முக்கியம் அல்ல அது அளிக்கும் வருமானம் தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ சில ஏஜென்ட்டுகள் வந்து அடிக்கடி ஃபண்டுகளை வந்து மாத்த சொல்லுவாங்க இந்த ஃபண்டை வித்துடுங்க இதுல பெருசா லாபம் வராது அந்த ஃபண்டில் முதலீடு செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ ஒரு ஃபண்டை நீங்க விற்க போறீங்க வாங்கி வச்சிருக்கிறத ஒரு ஏஜென்ட் சொல்றதுனால நீங்க விக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதோ ஒண்ணுக்கு நாலு புரோக்கர்ஸ் கிட்ட விசாரிங்க சோ நிஜமாவே அந்த ஃபண்ட்ல சரியில்லாத காரணம் இருக்கா சோ அதனாலதான் மாத்த சொல்றாங்களா இல்ல கூடுதல் கமிஷனுக்காக மாத்த சொல்றாங்களா இல்ல நமக்கு உண்மையாவே லாபகரமா இருக்கும் அப்படின்னு வேறு காரணத்துக்காக சொல்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் நாம கம்பல்சரி ஆராய்ந்து முடிவெடுக்க வேணும் சோ இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஏ அப்படிங்கிற கம்பெனில நீங்க மியூச்சுவல் ஃபண்டை பத்தி விசாரிக்கிறாங்க அவங்க ஒன்னு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க பிசிடிஇ னு போங்க ஒரு நாலு கம்பெனில வந்து நீங்க அந்த விஷயத்தை செக் அர்ப்பணிக்கிறதுக்கு தப்பே கிடையாது இல்ல அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்து உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னா நீங்க அடுத்து அந்த போர்ட்போலியோ நீங்க செலக்ட் பண்ணலாம் சோ இன்னொரு முக்கியமான விஷயமா குறிப்பிட்டிருக்கிறது முதலீட்டாளர்கள் தங்களின் தேவையை அறிந்து பண்டு வகையை தேர்வு செய்யறது ரொம்ப 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 அவசியம் சோ சிலர் வந்து அவர்களின் மொத்த முதலீட்டையும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பார்கள் அப்போது அவர்களின் தேவை என்ன எப்போது பணம் தேவை என்பதெல்லாம் நாம கம்பல்சரி அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நான் அதுக்கேத்த இந்த மாதிரி நம்ம முதலீட்டை மேற்கொள்வதன் மூலம் நம்மளோட லாபத்தையும் அதிகப்படுத்துவதோட ரிஸ்கையும் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா நம்ம த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண போனோம் அப்படின்னா தயவு செஞ்சு எல்லா முதலீட்டாளர்களும் அந்த தொகைய பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்டுகளில் முதலீடு செய்வதன் மூலம் அதிக வருமானத்தை பெற முடியும் சோ மிக குறுகிய காலத்தில் பணம் தேவையாக இருக்கும் பட்சத்தில் லிக்விட் ஃபண்டுகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களில் அடிப்படையான சிலவற்றை நாம் தெரிந்து வைத்திருப்பதை போல் முதலீடு தொடர்பான விஷயங்களிலும் சில அடிப்படையான நுட்பங்களை புதிய முதலீட்டாளர்கள் தெரிந்து வைத்திருந்தால் ஆலோசகர்கள் சொன்னாலும் நாம் சரிபார்த்து முடியும் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்ப முடியும் சோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணனா மியூச்சுவல் மட்டும் கிடையாது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே சக்சஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துருக்குன்னு நான் நம்புறேன் இது பற்றின சந்தேகங்கள் அல்லது இதை பற்றின கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் யாராவது மியூச்சுவல் ஃபண்டெலாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இது ரொம்ப பெட்டர் பிளானா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் இல்லை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் அதை நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஷேர் பண்ணிப்பேன் இது மத்த அனைவருக்கும் பயனுள்ளதான தகவலா அமையும் சோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி